ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. அம்பா அதிபராசக்தி மாதா கி ஜெய். கலவு சண்டி விநாயகவ் அப்படின்னு இந்த கலிகாலத்தில் சீக்கிரமாக அருளக்கூடியதான தேவதைகளில் சண்டிகா பரமேஸ்வரி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாள். அதுலேயும் அவளை குறித்து அந்த சண்டிகா பரமேஸ்வரி உத்தேசித்த மந்திரங்கள் நிறைய இருக்குது. நவாட்சரி மந்திரம் உண்டு, சண்டி பஞ்சாட்சரி மந்திரம் உண்டு. எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமாக மிக உயர்ந்ததான மந்திரம் என்னது அப்படின்னா துர்கா சப்தசதி. அதுக்கு சண்டி பாடம் அப்படின்னு சொல்கிறதுண்டு, தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. அந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துர்கா சப்தசதி இருக்கே, அது வந்து பல விதானங்கள் இருக்குது அந்த துர்கா சப்தசதிக்கு. நவாங்க பாடம், த்ரயாங்க பாடம், அப்படி பல விதானங்களில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள் சண்டிகா அந்த சப்தசதிக்கு நிறைய புஸ்தகங்கள் கிடைக்கிறது. ஆனால் ஒன்றில் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைங்கிற த்ரயாங்க பாடம் இருக்கிறதுல வந்து நமக்கு நவாங்கத்தினுடைய விசேஷங்களோ ஹோம விதானங்களோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பூஜா விதானங்கள்லாம் த்ரயாங்க பாடத்தில் இருக்குது. அது நவாங்க பாடமாக கிடைக்கக்கூடிய புஸ்தகங்களில் ஒரு சிலது இல்லை, அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக துர்கா உபாசகர்களுக்கு, அதாவது வெறும் பாடம் சண்டி பாராயணத்துக்கு மட்டும் இல்லாமல் துர்கா உபாசகர்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக நம்மளுடைய இந்த ஜிஆர்டி ஐயர்ஸ் குருகுல் அவள் வந்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கா. அந்த புஸ்தகத்தில் விசேஷம் என்னது அப்படின்னால், முதல்ல எடுத்த உடனே நமக்கு வந்து புஸ்தக பூஜை எப்படி பண்ணுறது, முதல்ல சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறது, புஸ்தக பூஜை எப்படி பண்ணுறது, பண்ணி அந்த துர்கா சப்தசதி பாடம் எப்படி, அந்த த்ரயாங்க பாடத்தோட சம்பூர்ணமாக கவச்சார்கல கீழகத்தோட ஏகாதசி நியாசத்தோட மூலமந்திர நியாசத்தோட தேவி சூக்தத்தோட துர்கா சப்தசதி பாராயணம் எப்படி பண்ணுறது, அதுலேயுமே அந்த பாடத்தோடையே இந்த ஹோம மந்திர விபாகங்களையும் போட்டிருக்கா. இது ஒன்று ரெண்டுன்னு, இது இங்கே தான் ஹோமங்கள் ஆகுதிகள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் விவரித்து, ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவிலையும் அந்த ஒரு ஹோமம் பண்ணுறோம், பாராயணமும் பண்ணலாம். ஹோமம் பண்ணினோன்னா ஹோமம் பொழுது அந்த அந்தந்த அத்தியாயத்துக்கான தேவதைகள், அந்தந்த அத்தியாயத்துக்கு பூர்ணாகுதிக்கு என்ன திரவியமோ அதை உட்படுத்தி அந்த மந்திர கோஷங்களும் போட்டிருக்கா. அப்படி இந்த 13 அத்தியாயமும் பின்னாடி இதே மாதிரி தேவி சூக்தம் ரகசியத்ரயத்தோட அந்த சாமான்யமாக பாராயண பத்ததியோட பாராயண கிரமம் முடியறது. அதுக்கப்புறம் பின்னாடி துர்கா நவாவரண பூஜை, சண்டிகா பரமேஸ்வரியினுடைய நவாவரண பூஜை யந்திர விளக்கத்தோட. யந்திர விளக்கம்னா யந்திரமே போட்டு யந்திரத்தில் 1, 2, 3, 4 அந்த தேவதைகளுடைய ஸ்தானத்தை காண்பித்து நம்பரோடு போட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதோட கூட நீங்கள் பூஜை பண்ணணும்னா அதற்கான ஆவாகனாதி முத்திரைகள், நிவேதன முத்திரைகள், ஷடங்க முத்திரைகள் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோவாகவே போட்டு அந்த முத்ரா விளக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புத்தன்மை. அதோட கூட ரொம்ப வேற எங்கேயுமே பார்க்க முடியாததான ஒரு ரெண்டு சிறப்பம்சம், சண்டிகா பரமேஸ்வரியினுடைய நவாக்ஷரி த்ரிசதி அர்ச்சனை இருக்குது. இப்போ அம்பாளுக்கு த்ரிசதி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, லலிதா த்ரிசதி இருக்குது. அது மூலமந்திரத்தில் வரா மாதிரி சண்டி நவாக்ஷரி மூலமந்திர அக்ஷரங்கள்னால் செய்யப்பட்டதான த்ரிசதி இருக்குது. லலிதா சண்டிகா அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்குது. இந்த பூஜைக்கு இதெல்லாம் ரொம்ப உபகாரமாக இருக்கிறதா இருக்குது. அதோட கூட விதானங்கள், இதை வந்து நவாங்க பாராயண விதியும் தனியாக போட்டிருக்கா. நவாங்கம் நியாசம் ஆவாகனம் செய்வேன்னு ஆரம்பித்து அந்த நவாங்கம் இருக்கே அந்த நவாங்கங்கள் தனியாக போடப்பட்டிருக்கு. அதோட இந்த சண்டியை எப்படி 3 நாளில் பாராயணம் பண்ணலாம், ரொம்ப விளக்கமாக, அது சும்மா ஒரு ஸ்லோகமாக இல்லாமல் அது கிளீனாக ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அதுக்கு அழகாக ஒரு டேபிள்ஸ் போட்டு ஒரு நாளைக்குனா எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயும் அந்தந்த மாதிரபாஷைகள்லையும் என்னெல்லாம் இருக்குங்கிறது பின்னாடி சொல்கிறோம், பாஷைகள்லையும் அதை விவரிச்சிருக்கா. அப்படி 1 நாள் பாராயண கிரமம், 3 நாள் பாராயண கிரமம், 7 நாள் பாராயண கிரமம், 9 நாள் பாராயண கிரமங்கள் அதையும் பண்ணி இந்த சண்டி பாட்டத்தை 1 தடவை பாராயணம் பண்ணினா என்ன பலன், 2 தடவை பாராயணம் பண்ணினா என்ன பலன்கிறதெல்லாம் ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகத்தோடு போட்டு, மேலும் நவாக்ஷரி மந்திரத்தினுடைய விளக்கம், அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமான விளக்கம், பாஸ்கர ராயர் பண்ணின விளக்கங்கள் போட்டு, அப்படி நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக. இதுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான சிறப்பு பீஜாத்மக சப்தசதி அப்படின்னு ரொம்ப 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 பிராச்சீனமான ஒரு அக்ஷர ரூபமான சப்தசதி விதானம். அது நம்ம சப்தசதி இந்த தேவி மகாத்மி பாராயணம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுதும் அந்தந்த அத்தியாயம் பீஜாத்மக சப்தசதியினுடைய அக்ஷரங்களையும் பாராயணம் பண்ணிட்டு வரலாம், அல்லது சம்பூர்ணமாக சப்தசதியை பாராயணம் முடித்து பீஜாத்மக சப்தசதியை தனியாக சொல்லிட்டு வந்தோமே ஆகில் இது ரொம்ப கூட
பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய இந்த பாராயணம் ரொம்ப கூட விசேஷமாக ஆகிறது. அப்படி இந்த பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சண்டி உபாசகர்களுக்கும் பாராயணக்காரர்களுக்கும் இந்த புஸ்தகம் அமையிறது. இந்த புஸ்தகம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, சம்ஸ்கிருதம், மலையாளம் ஆகிய கூடியதான எல்லா பாஷைகள்லேயும் நமக்கு வந்து லபியமாக இருக்குது. நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்போ ஆர்டர் போட்டோமோ அது சீக்கிரம் நமக்கு கிடைக்கவும் கிடைக்கிறது. அக்ஷரங்கள்லாம் நல்ல ஸ்தூலமாகவும் இருக்குது. ரொம்ப பெருசாக அந்த விளக்கங்களோட ஆச்சமனம்னா ஆச்சமனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அக்ஷரங்கள்லாம் நல்ல ஸ்தூலமாக இருக்குது. நம்ம பாராயணம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கிற மாதிரி அக்ஷரங்களும் இருக்குது. கண்ணு தெரியாமல் எல்லாம் இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சௌக்கியமாக இருக்குது இந்த புஸ்தகம். மேலும் இந்த புஸ்தகம் எவ்வளோ ஆத்தன்டிக் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஸ்வரூபானந்த சரஸ்வதி சுவாமிகள், அதாவது ஜோதிர்மட் அவா வந்து ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா, அமிர்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா, நம்ம சித்தேஸ்வரி பீடம் தென்காசி அவளும் வந்து ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா, புதுக்கோட்டை ஸ்வயம் பிரகாஷ அவதூத சதாசிவா ட்ரஸ்ட் அந்த சுவாமிகள் ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா, மணித்வீப மகாசமஸ்தானம் அந்த சுவாமிகள் நமக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா, நம்ம சிதானந்தபுரி சுவாமிகள் ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கா. அப்படி அநேகம் பெரியவர்களும் நமக்கு வந்து ஸ்ரீமுகமும் கொடுத்து அவ்வளோ ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு சண்டிகா தேவி மகாத்மி புஸ்தகம். அதை எல்லாரும் இந்த புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கி எல்லாரும் அதை வந்து உபயோகப்படுத்திக்கணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி அழகாக இதனுடைய விலையும் அழகாக நிர்ணயம் பண்ணியிருக்கா. இது சப்தசதி இல்லையோ அதனால் 700 ரூபா ஆகிறது இந்த புஸ்தகம். அது பெரிய ரூபா இல்லை. இதில் இருக்கிறதுக்கு 7 கோடி ரூபா கொடுத்தாலும் தகும். ஏங்கேட்டால் இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிராச்சீனமான விஷயங்கள், ரொம்ப சௌகரியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. இதை வாங்கி எல்லாரும் பயன்படுத்தி இந்த பயன் இல்லாதவர்களும் கூட, ஏதாவது துர்க சப்தசதி எனக்கு தெரியாததுனால் கூட இந்த புஸ்தகத்தை சப்தசதி